ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேஸ்டான சூப்பரான ஆட்டுத்தலை கிரேவி எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆட்டுத்தலை வந்து நான் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது 2 ஆட்டோட சின்ன தலை, அதை எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 10-15 சின்ன வெங்காயம், இந்த மூணையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் வணங்க உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். வணங்கட்டும். நம்ம வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். கருவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாய், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் அப்படியே செவந்து வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த எண்ணெயில் ஓட்டாமல் அப்படியே பிறண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வணங்கணும். இப்போ நம்ம இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணது, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வணங்கியாச்சு. இப்போ நம்ம மசால் பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஆட்டுத்தலையை உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மசாலாவோடு நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா மசாலாவோட நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இது நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி நான் சேர்த்திருக்கேன். உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், உப்பு காரம் செக் பண்ணி விசில் போட்டு வச்சாச்சு. இது வந்து 5-6 விசில் வரட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆட்டுத்தலை 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், நல்ல அப்படியே கிரேவியாக சூப்பராக வந்திருக்கு. இது 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. 1-5 நிமிஷம் இருக்கட்டும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஆட்டுத்தலை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.